வணக்கம், நான் தான் நன்றி சேகர. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எங்கள் டீமில் வந்து சமையல் சும்மா கலகலப்பாக காமெடி பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கின்னு இருக்கிறோம். நான் தான் மாஸ்டர் சாங்கு. புதுசு புதுசாக ஒரு ஒரு விதவிதமான எல்லா டிஷ்ஷுமே பண்ணுறது நான் தான். நான் தானே நம்ம டீமில் ஸ்பெஷலு சேட்டை சென்ட்ராயனா, யாரையும் வேலை செய்ய விட மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன். வணக்கங்க, நான் தான் பாண்டியன் பேசுகிறேன். இந்த டீமுக்கே பாஸ்ன்னு சொல்லலாம். பாஸ்ன்னு சொல்கிற விட இவங்க எல்லாம் கட்டி மேய்க்கிற ஒரு ஆடு மேய்ப்பாளன் கூட சொல்லாங்க. நாங்கள் செய்கிற ப்ரோக்ராம் பூரா கலைஞ்சி டிவியில் வந்து ஒளிபரப்பின்னு இருந்தாங்க. அதை சமைக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு நாக்கில் எச்சு ஊறுது போல் இருக்கு. நேரடியாக வராங்க இன்றைக்கி நம்ம சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு இல்லை பார்க்குறதுக்கே வராங்க. இன்னும் சினிமா நடிகர்லாம் வராங்களா? நடிகையும் வராங்களா? ஆமாம் ஆமாம், நடிகை நடிகையும் வராங்க. முன்ன இந்த மூஞ்சிலாம் கொஞ்சம் நல்லா போட்டு பட்டி பார்த்து டிங்கர் அடிச்சு வை. அவளோட எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் மாப்பிள. ஆ, அவங்க சொன்ன ஏரியா இதுதான் மாப்பிள. அப்படியா? கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் ஒரு ஈ காக்கா கூட இல்லையே. ஈய தான் காணா, காக்கா இருக்கு. காக்கா இருக்கா? எங்க மாப்பிள? ஒன்னு தான் சொன்னேன். ஹேய் மாப்பிள்ளை, இதே மாதிரி அங்கே வந்து பேசாத, நிறைய பேர் இருப்பானுங்க, பப்ளிக்கில் இன்சல்ட் பண்ணாத. சரி, அப்போ வீட்டில் வச்சு கலாய்க்கிறேன். ஏய், இல்லை கலாய்க்காதரா. சரி ஓகே, விடு. நிறைய பேர் வருவானுங்க மாலை மரியாதை. ஆ, நூறு விஷயம். ஆ, இங்கே வந்து நிறைய பேர் மாலை மரியாதைலாம் பண்ணுவாங்க. ஓகே, முதல் மரியாதை எனக்கு தான், நான் தான் முதல் மாலை வாங்குவேன். ஆமாம், அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 1000 பேர் வருவானுங்க, அறக்க பறக்க ஆட்டோகிராஃப் வேணும்னு. ஆ, எல்லாரையும் மொத்தமாக அனுப்பாது, ஏன்னா இது வந்து கொரோனா டைம், சோசியல் டிஸ்டன்ஸ். ஓவராலாக அனுப்பு, நம்ம போட்டு அனுப்புவோம். நீங்கள் வேறு கம்மி. ஆட்டோகிராஃப் சொல்லும் போது எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் பேனா எடுத்துகிட்டு வரலையா? பரவாயில்ல, உனக்கு கையெழுத்து போட தெரியாதே. ஏய், நீங்கள் வேறு சும்மா செல்ஃபி எடுக்க வருவானுங்க. ஆமாம், அப்போ வந்து பார்த்து பண்ணிக்க. ஓகே. ஏய் மாப்பிள்ள, பொண்ணுங்கன்னா அக்செப்ட் பண்ணுவோம், பசங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, முதல்ல அந்த ஆளுக்கு கால் பண்ணுவோம். ஆ, அதை பண்ணு. எங்கே இருக்காப்பெல்லாம் தெரியலையே. நல்ல பிளேஸ் தான் இல்லை? ஆ, நல்லா இருக்கு. ஒரு வேலையும் காணும். ஆ, ஹலோ பிரதர், நாங்கள் இங்கே தான் வந்துட்டோம். எங்கே இருக்கீங்க? கம்மாங்கரியா மாப்பிள? கம்மாங்கரி இங்கே இங்கே இருக்கா மாப்பிள? ஆ, அது ஒரு ஆஹா. அப்போ கம்மாங்கிறனா அதுக்கு பின்னாடி ஒரு 1500 பேர் கூடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு லெவல், வேறு லெவலில் இருக்க போகுது. வந்துட்டே இருக்கணும் சொல்லு. போமா? போமா. ம், ஏய், எவ்வளோ தூரம் நான் நடக்கிறது? ஏய், அவங்க சொன்ன ஏரியாவே இது தான்டா. ஆமாம், ஏப்பா கம்மாங்கரை இருக்கு, கூட்டத்தையே காணமே, லாரியெல்லாம் எங்கே? சே, ஊருக்குள்ளே ஒரு 4 பேர் இருப்பானுங்க, அவங்க யாரும் கேட்கலான்னு பார்த்தா யாருமே இல்லையே. அந்த 4 பேரை இதுவரைக்கும் பார்த்ததில்லை நானும். ஏண்டா, கண்ணுக்கு அதில் ஒரு 4 பேர் இருக்கானுங்க. அப்புறம் என்ன, அவனுக்கு போய் கேட்போமா? ஆவா, ஃபாலோ மீ ப்ளீஸ், ஃபாலோ மீ. ஓகே, சரி வா. எல்லாம் ஒரு மார்க்கமா பத்தினுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்காரு. கை குழந்தைய கழுத்த கடிக்கிற மாதிரி இருக்காரு, இவராடா டீசென்ட். உன் கூட கம்பேர் பண்ண எல்லாரும் டீசென்ட் தான். விசாரி வந்த விஷயத்தை இரு, யாரு எழுப்பலாம்? இவரே எழுப்புவோமா? பிரதர், பிரதர், என்ன எல்லாரும் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்க வந்திருக்கோம். இங்க சமையல் செஞ்சு போறாங்க சொல்லி ஒரு 4 பேர் இங்க வந்திருக்காங்களாம். நாங்க வந்து கலைஞர் டிவில இருந்து வந்திருக்கோம். என்ன பண்ணணும் சொல்லுங்க. கிராமத்து மக்களா மாறுங்க. கிராமத்து மக்களா மாறணுமா? கிட்டப்ப மாத்தலாம், கைட்டி கடைசிட்டேன். கைலியா? கைலி சட்டை இல்ல, ஒரு வேஷ்டி கிஷ்டை கட்டின்னு வாங்க. உங்களுக்கு நாங்க சமையல் கட்டுறோம் சார். நீங்க சொல்லிட்டீங்களா சார்? சார், இதை பிடிச்சி இழுத்து விடுங்க சார்.
அரவா சார் சார் அடிக்காதீங்க என்ன பயம் தீ குஞ்சி அப்படி போட்டுட்டு என்ன கொளுத்திட்டு வந்துருங்க கொளுத்தி மாப்ள அதெல்லாம் வேணாம் வேணாம் நல்லவேளை இந்த பக்கம் வந்தீங்க ஊர பக்கம் போனீங்கன்னா நாய் என்ன மாப்ள கோட்டை இப்படி போட்டாங்க வேற வழி இல்லையே இன்னைக்கு வந்துட்டோம் பண்ணி ஆகணும்னா நம்ம கெட்டப்ப மாத்திதான் நகைச்சுவை உணர்வா சார் ஏய் இல்லை எங்கே போகிறோம் வேறு என்ன பண்ணுறது போய் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம் சரிங்க சார் நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம் நாங்கள் ரெடி பண்ணி வைக்கிறோம் ஆளை பார்த்துக்கலாம் நாங்கள் நீங்கள் தானே ஆ நாங்கள் ரொம்ப மூஞ்சி காட்டாதீங்க பயந்துருவோம் ஓ இந்த மூஞ்சை பார்த்து இந்த மூஞ்சி பயப்படுமோ நல்ல மாப்பிள்ள நல்ல டிகிரி சரியான இதை சொல்லலாம் எனக்கு மாலை போடுவானுங்க என்ன இடுப்புல கட்டினீங்க என்ன செய்ய போறீங்க போட்டு மீனை பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு வந்து சமைக்கிறோம் மீன் இல்லைன்னா மீன் இல்லைன்னாக்கா வழக்கம் போல சாம்பார் வச்சு சாப்பிட்டுறோம் ஐயா கறி சோறு போட்டா அவெல்லாம் கூப்பிடாத கல்யாணத்து கூட போவான் இங்க வந்து சாம்பாரா சாப்பிடுவான் இதுக்காகவே நம்ம போறோம் மீனை பிடிக்கிறோம் 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 ஐயா இந்த குச்சி எதுக்கு மீன் அடிக்கிறதுக்கா நீ ஓவரா பேசுற ஒண்ணு அடிக்கிறதுக்கு தான் ஏனே இந்த முள்ளுலயே மசாலா தடவி போட்டா அப்படியே தடவி வந்துடாது மீன் என்னே கத்துப்பான் சாப்பிட்டு போயிருச்சு நான் தான் சொன்னேன் அது இழுக்கிறதா விட கூடாதுடா மீனுக்கு தீனி போட்டங்க ஐயா வேற ஏதாவது
ஏன் புளி வெட்டுறோம் போங்க அதுதான் அதான் நீ காக்கா புடிக்க தான் லாயக்கு அமைதியா இரு ஒரு நிமிஷம் கொடி மீன் பொன்னம்பலம் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் ஆஹா சரியான மீன் இதுல நாலு ஊருக்கு சோறு போடலாம் போயிருக்காங்க நம்ம வந்து சீலா மீன் வந்து காலையிலேயே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு தந்தூரி பண்ண போகிறோம் அந்த தந்தூரிக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அவங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கணும் இந்த இது ஃபஸ்ட்டு வந்து சீலா மீன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கல்லுப்பு மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் எலுமிச்சம்பழம் தயிர் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சாகுற மாதிரி கேள் தாத்தா பாத்தீங்களா என்னோட சாதனைய பாத்தீங்களா அண்ணே இவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா நம்ம சாப்பிட முடியாது வாங்க நம்ம போவோம் ஆமா கிளம்புறோம் Later. One hour later. சே ஒரு வீம்புக்கு வேற மீனை புடிச்சிட்டு வர நேரம் சொல்லிட்டோம் வந்து பல மணி நேரம் ஆச்சு ஒரு மீன் மாட்ட மாட்டேங்குதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சரி கிளம்பிடுவோம் இதுலேயும் மாட்டலையா பார்த்துப்போம் நம்ம பசங்க தானே என்ன கலாய்ப்பானுங்க வாங்கிப்போம் நீளமா இருக்கு இந்த மீனுக்கு மீனோட பேர் என்ன சீலா மீன் சீலாவா லேடிஸ் மீன் என்னடா குளத்துல புடிச்ச மீன் கொஞ்சம் கம்மியா இருக்குது அதனால இத குழம்பு வச்சிடறோம் உங்களுக்கு ஸ்பெஷல் விருந்துக்கு சீலா மீன் தந்தூரி பண்ணி சும்மா ஆசைத்துறவாங்க கறியில தந்தூரி பாத்துருக்கேன் மீன்ல தந்தூரியா மீன்ல தந்தூரி இப்பவே நாக்கு ஊறுதே செம்ம மிரட்டலா இருக்கு போது சீக்கிரம் பண்ண சீக்கிரம் தான் பண்ணு போட்டு தேய்ப்பீங்களா இதெல்லாம் எப்ப முடிச்சிங்க இதெல்லாம் நீ அங்கிருந்து வரதுக்குள்ள ஏண்டா உன்னைய தவிர எல்லாரும் மீன் பிடிச்சிருந்தான் இன்னைக்கு இதை வேற அடிக்கடி சொல்லி காட்டுறானுங்களே நாங்க உங்களுக்கு ஆட்டி ஏமாத்திரம் பண்றோமா ஏமாத்திரம் பண்றீங்க சோறு வடிச்சு மீன் குழம்பு வச்சு அதுல தந்தூர் எல்லாம் பண்ணி தட்டைப்புட்டு எல்லாம் பண்றோமா ஆமா எங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்காண்டி நான் வந்து நடிகர் சிங்கம்புலி சார் வாய்ஸ்ல பேசுறேன் ஏ சிட்டி சென்னாலம்பட்டி நார்த்தார்காடு சவுத்தார்காடு எல்லா ஏரியாவிலயும் அண்ணன் பேமஸ் ஏ மாப்பிள்ள இன்னைக்கு சோறு சோறு குழம்பு குழம்பு ரசா ரசா மீன் மீன் சாப்பிட போறேன் எப்படின்னு
அவர் இப்படிலாம் கேட்பாருந்தான் சிங்கம் புலின்னு சொல்லியே நான் பேசுறேன். அதுக்கப்புறம் யார் அண்ணே நானால ஒரு வாய்ஸ், தம்பி 100 வாய்ஸ் பேசுவான். அப்படியா? 100மே அவன் வாய்ஸ்ல தான் பேசுவான். தம்பி நாங்க கழுவிக்கிறோம், நான் மிமிகிரி பண்ணல. போ அந்த மசாலாவுக்கு மீன் கொடுத்தியா, அதை போய் தடவிட்டாங்களா போய் செக் பண்ணு போ. சரி போய் நான் தடவிட்டு வரேன். ஐயா இந்தாங்க சீலா, அப்படியே இதில் மசாலாலாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வைங்க, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? ஏன் வாங்க, ஆள் வேணும்ல. உனக்கு வேலை கற்றுக் கொடுக்குறேன், உட்காருங்க வாங்க. நீங்கள் அங்கே தானே, நீங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க? இதெல்லாம் மசாலா போடணும் இல்லையா? ஓ அதனாலயா? சரி சரி ஓகே பண்ணுங்க பண்ணுங்க. மீனுக்கு மசாலா போடுறது எப்படின்னு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் தானே வந்து உட்காரு. அமருங்கள் வாருங்கள். மஞ்சத்தூள் போடுங்க ஃபஸ்ட்டு. மஞ்சத்தூள், ஆ ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்தா இருக்குது, எடுத்து கொடுங்க. இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. என்ன மஞ்சளை போட்டிங்க? மிளகாத்தூள். மிளகாத்தூள் எதுங்க இருக்குது பாரு, இதுவா? ரெட் கலரில் இருக்குதுதான் மிளகாத்தூள். காரை எப்படி சாப்பிடுவீங்க? வாயில் தான். தலைவர் திமிங்கலம் தான். இல்லை அதிகம் ரெட் கலரில் இருந்தால்தான் மிளகாத்தூள், மஞ்சள் கலரில் இருந்தால் ஓரளவுக்கு மீடியமாக. நீங்கள் நல்லா சமைப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐஸ் வைக்கிறாரா? ஐஸ் கரம் மசாலா எல்லாத்தையும் ஒரு இலையில போட்டு வச்சுக்கணும். மல்லித்தூள் எனக்கு தெரிஞ்சு இதுதான் மல்லித்தூள் நினைக்கிறேன். ஜீரகத்தூள் இதான? ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூள் மிளகுத்தூள் கத்துனாரு கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் உப்பு விடுங்க. உப்பு கல் உப்பு தான் இருக்கு, கல் உப்பு அதுதான். சால்ட்லாம் இருக்குமா? அதெல்லாம் போடக்கூடாது. இல்லை இல்லை, ரெண்டு ஒன்று தான். ரெண்டு ஒன்று தான். அடுத்து தயிர் கூட. தயிர் 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 தம்பி, நான் பார்க்கறதுக்கு தான் மண் வாசனை பாண்டியன் மாதிரி சாந்தமா இருப்பாப்புல. யாரும் உள்ள ஒரு வட சென்னை ஒளிஞ்சிருக்காப்புல அமைதியாரு. அடுத்தது முட்டை. என்னங்க நீங்க விளக்கெண்ணையா? அது நீங்க தான் இருக்கீங்களா? அப்புறம் கேட்காம இருந்திருக்கலாம். அவமானத்தை அடமான வச்சுக்கிட்டு தெரியறா. அதிகமா இருந்தா இவங்கிட்ட கொடுத்துரு. வேணா சார், என்ன அவர்கிட்ட கொடுங்க. கேட்டா வேணா யார சொல்ல? இப்போ வந்து அவரே விட்டுருமா கலக்கிறதுக்கு? அப்புறம் எப்படி கத்துக்கிறது? வேணா வேணா வேணா, மசாலா வேஸ்ட் பண்ணி அப்புறம் நீங்களே பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். கை பக்குவோம், கை பக்குவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை நக்குவோம். அதனால நீங்களே பண்ணுங்க. அது இலையில வச்ச பிறகு நக்குங்க. மாஸ்டர் இது கலக்கிறதுக்குள்ள போட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி காய வச்சுட்டு வந்துடுங்க. சரியா? இது என்ன நினைச்சுன்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிக்கிட்டாங்க, அதனால அவர் வேலையில என்கிட்ட கொடுத்துறாப்ல. ஆமா, இது என்ன மசாலா? இந்த தந்தூரி மசாலா. தந்தூரியோட மசாலாவா? ஓகே. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கலரி என்ன பண்ணுவீங்க? அப்புறம் மீனில் ஏற்றி? மீனில் ஏற்றியா? ஆமாம். அப்புறம் திருப்பி இறக்கணும். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சா? இது வந்து மீனில் தடவி இல்லாமல் உப்பு பார், நீங்களே பாருங்க. இல்லை நக்கி பாரு. இல்லை நீங்கள் முதல்ல நக்கிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் அவ்வளோ பாரு. அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கேன். இல்லை சார், ஒன்றும் கரெக்டாக இருக்கும். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதை நான் சொல்லணும். அதான் சொல்றதுக்கு தான் நீ நக்க மாட்டியா? என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? நான் சொன்னேன் என்ன என்ன பண்ணணும் இப்போ? கொஞ்சம் மசாலா ஊறணுமா? ஊறணும். மசாலா ஊறணுமா? அந்த இலை கொடுங்க. ஒரு இலை போதும்ல? எடுத்து கொடுங்க. கொஞ்சம் கையில புடி.
கீழே வச்சிடறா சரிங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. மெல்ல மெல்ல வலிக்க போகுது. அது அவர் பங்கு. ஓ அவருக்கா? இது மாஸ்டர் பங்கு. ஓ அது இது சந்திராயன் பங்கு. சரி இப்ப என் பங்கு எங்க? அதான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவங்க தான் மசாலா வகையில கொடுத்தா நக்கிட்டு வீட்டுக்கு போ. என்ன அவங்க தான் கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா நீயுமா? நான் அதுக்கு தானே வந்தேன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என்ன உங்க என்னன்னு சொன்னாரு? அறியும்போது சைடுல கை வச்சு அரைஞ்சுக்கிட்டான். இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இது எத்தனை கிலோ இருக்கும் இந்த மீன்? ஒரு ஐதான் ஆறு கிலோ இருக்கும். இது வந்து ஆறு கிலோவா? இது மூணே கால். அது ரெண்டு ஒரு ரெண்டே கால். நான் ஒரு மீன் எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டேன். ரெண்டே முக்கால் மூணே கால் என்னாச்சு? ரெண்டே முக்கால் மூணே கால். உனக்கு கணக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா அவருக்கு நம்பர் கேட்கறாப்ல. ஏன் அந்த மீதி ரெண்டு எலுமிச்சம்பழம் இருக்கு, என்ன பண்றது? ஒன் நீ தாலி தேய்ச்சி இன்னொன்னு அவர்கிட்ட கொடுங்க. ஓகேங்க, எனக்கு கேட்ட வாங்கி கொடுக்குறேன். இதுல வேற எதனாவது எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணனா என்ன பண்ணலாம்? மனித எலும்பு குண்டு இருக்கு தெரியும், ஒரு கிலோ எங்க போறாப்ல வாங்குறதுக்கு? ஒரு கறிக்கட்டை அங்க போய் கட்டையை போட்டு போயிட்டேன் தெரியுமா? நீ அங்க போனோம் ஒரு கறிக்கட்டையே இன்னொரு கறிக்கட்டையை வேற வைக்கிதுன்றாப்ல. ஒரு நாளைக்கு அங்கதான் வரணும் அவரு. பாத்தியாடா பஞ்ச பஞ்சனா இப்படி இருக்கணும்டா. இப்ப மீதி இது மீந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உன்ன மாதிரி பிச்சைக்காரன குத்துறோம். கட்டை சொல்லிட்டாரு என்னைய வேற நிறைய கலாச்சிருக்காங்க மாப்பிள. ஆமாடா. யார் செலிபிரிட்டி? நம்ம செலிபிரிட்டியா அந்த சோழ? அவங்க செலிபிரிட்டியா? அதான் எனக்கும் தெரியல மாப்பிள. மாப்பிள எனக்கு இன்னொரு பயம் வேற இருக்கு. இதை வேற கொளித்து விட்டு போய் கலறிட்டு இருக்குன்றாங்க. ஆமா, இதெல்லாம் முடிச்சு பிறகு தீ மிதினு என்ன சொல்லிட்டானுங்க? சொல்ல மாட்டாங்க. என்னதான் சொல்லுவானு? ஏன் மாப்பிள ஆல்ரெடி தீ குடிச்ச மாதிரி தானே இருக்க? இப்ப அதுவாடா முக்கியம். வெட்டியா மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படி நெருப்பு பக்கத்துல. ஓ அங்கிட்ட போவோம், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது கலாய்க்கலாம். ஆமா வா, ரெடி ஆயிடுச்சு வரவா. அண்ணா கலறிட்டனே. வா வளரிட்ட. வளரிட்டனா? சரி வாங்கிட்டு வரியா மீனுக்கு கல்யாணம் அடடாடா
எங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறது? ரெண்டு மீனும் தான் காலி பண்ணிட்டீங்களா? காலி பண்ணி இப்ப நேத்து வைக்கிறேன். ஓ சோ வைக்கலாமே வைங்க. என்ன இது? இது இன்னும் நேரம் ஆமா? அரை மணி நேரம். அரை மணி நேரமா? அது வரைக்கும் இப்ப நம்ம என்ன பண்றது? விளையாடுமா? கேமா? இவரு கூட கேமா? சரி விளையாடலாம். வாங்க ஐயா, கேம் ஆடுவோம். எப்படியே உட்காருவா? இன்னும் வாடான்றியா? மாப்பிள வரேன். ஓ இப்ப இருங்க, எங்கால கூப்பிடுற மாப்பிளா? வா மாப்பிளா. ஆமா இது எதுக்கு? அதுதான் கேமு. இதுதான் கேமா? இப்ப நான் ஒரு குடிக்கதை சொல்றேன்னா, அதை நீ கரெக்டா சொல்லிட்டா இதை நீ கடிக்க தேவையில்ல. ஓகே. தப்பா சொல்லிட்டா இதுல ஒரு பழத்தை நீ சாப்பிடணும். ஒரு எலுமிச்சம் பழத்தை ஒரு கடிக்க. சரி, ஒரு பத்து பழத்தை கடிச்சிருப்பாப்ல நீ? இப்போ என்ன கடிச்சிருக்கீங்க? ஆமா எப்படின்னு தெரியாது. சரி பாக்கலாம். முதல் கேள்வி சொல்லுங்க. அதாவது கூட்டை வந்து திறக்காத கீ என்ன கீ? கூட்டை திறக்காத கீ என்ன கீ? என்ன கீ சொல்லு மாப்பிள? டப்புன்னு மங்கின்னு கீ போடுறோம் இல்லையா? கீ போட்டு திறக்கிறோம். கீ போட்டு சாவி போட்டு திறக்கிறோம். ஆமா. திறக்காத கீ என்ன கீ? திறக்காத கீ அதான் சொல்றேன். மங்கி மங்கி கரெக்டா? இந்த ஒண்ணு நீ கேட்டு ஐயா, அது வந்து நீங்க ஆடுற கேமே தப்பு. ரெண்டு பேருமே கடிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் கடிங்க. சரி ஐயோ, என்ன கீ? மங்கி. ஐயோ ஐயோ, நீங்க கேக்குறீங்களா? நாங்கள் அங்கதான் கேட்கணும். இப்ப நீங்க தானே கேட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவன் ரொம்ப சீரியஸா இருந்தானா? அதெல்லாம் தேவையில்ல. ரொம்ப சீரியஸா இருந்தானா? உடனே டாக்டர் அவனோட பையனை கூப்பிட்டு ஏதோ சொன்னாராம் காதுல. உடனே அந்த பையன் வேகமா ஓடி போய் வாழை மரத்து இலைய அறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் அவர் கொஞ்சம் பிபி எல்லாம் இருக்கு, அதனால நீங்க என்ன ஆச்சு? இப்ப கேம முடிச்சுக்கலாமா? சாப்பிட்டு போலாமா? கேம் சொல்றேன் இல்லையா? சொல்றேன். நீ சொல்லு, நீ சொல்லுங்க. தொழில் காய நனைஞ்சினே இருக்கும். காய நனைஞ்சுக்கிட்டே இருக்குமா? மலையில காய வச்சிருப்பாப்லயோ? தண்ணிலயே காய வச்சிருப்பாப்லயோ? தெரியலடா. கழிக்கிறாங்க. இரு மோர, நீ பதில சொல்லு. அது ஒருத்தா இருந்தா கடிப்போம். நீ என்ன பதில்? உடம்பு சரியில்லை. சரி, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் கிட்ட ஊசி போடலான்னு போனான். போகும்போது டாக்டர் ஊசி போட வராரு. வரும்போது ஒருத்தன் வந்து தடுத்துட்டான். ஏய் உரா அடிச்சு சண்டை போட்டு மறுபடியும் ஊசி போறாரு. மறுபடியும் தடுக்கிறான். மறுபடியும் போறாரு. மறுபடியும் தடுக்கிறான். ஏன் அவனுக்கு பிபியோ இல்லை? இல்லை சொல்லுங்க.
பைத்தியமா இருப்பா. உங்கள மாதிரியும் இல்ல, நீங்க கடிங்க கடிங்க. ஏ நம்ம கடிச்சிட்டோமா? இல்ல இல்ல, நல்லா இருக்கும் கடிச்சேன். யோசிக்காத நீ மட்டும் கடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தம்பி சிம்பிளா கேட்டிருக்கான். இப்ப அடிக்கடி மூணா நீ கடிக்கிறது அவனுக்கு சில்லுக்குறா. சரி சொல்றா, கலந்து அதை சொல்லிவிடா. மூணு தடவை ஊசி போமெல்லாம் தடுக்கிறாள்ல, ஏன் தெரியுமா தடுத்தான்? ஏன்னா டாக்டர் ஊசி போட போனது வந்து தடுப்பூசி, அதனாலதான் தடுக்கிறாப்புல. தடுப்பூசி போட அம்மா ஊசி போட்டா அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவான். பட்டிய முட்டை சிரிச்சிடலாம். பாய் புள்ளிவா பாக்குறேன். இப்ப ஒரு வெடி போடுறா. ஒரு கதை, கட்டியால் எட்டு கட்டி, தோலையே கிடைச்சாங்க. அந்த அளவுக்கு தோல்வியை ஒத்துக்கிட்டான். நான் அப்படி இல்ல, இதே கிடைக்க கட்டியால் எட்டு கட்டி தான் சொல்லுங்க. என்ன பதில் என்ன? பதில சொல்லுங்க. எங்க மலை அவசி எங்க மூளை எல்லாம் இருக்காது. நான் சென்னைக்கு போற வரைக்கும் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லணும். இதெல்லாம் நீட்டுக்கா போவோம். நீட்டுக்கா போவோமா? நாங்க வீட்டுக்கு போறதா? கேள்றா, பதில சொல்ல சொல்றாட்டு. கடிக்க சொன்னா தோலோட கடிக்கிறேன். பாண்டியன் நீங்க பெரிய மனுஷமா நடந்துங்க. பதில சொல்லுங்க. கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டீங்க. முக்கால் கட்டி, இதுல வந்து கால் கட்டி ஒண்ணு, அரைக்கட்டி ஒண்ணு, முக்கால் கட்டி ஒண்ணு, மொத்தம் எத்தனை? கால் கட்டி, அரைக்கட்டி, முக்கால் கட்டி, முக்காலோட கால சரி ஒண்ணு, அரை ஒன்றரை, ஒன்றரை, ஒன்றில் வந்து முக்கா கட்டியும் கால் கட்டியும் என்ன லூஸ் மாதிரி? என்னடா இன்னும் ரெண்டு படத்தை கூட கடிக்க வேண்டாம். இதுக்கு பதில் வேணா ஒண்ணு வேணாம். ஒண்ணு ஒண்ணு அதே மாதிரி கணக்கு கூட்ட செருப்பால பத்து செருப்பு நம்ம கிட்ட தடுப்பூசி மாதிரிதான் இருக்கு. இனிமே எதற்காவது சமைக்க கூப்பிடறான், சாதிக்க கூப்பிடறான். என்ன கூப்பிட்ட போடா வீட்டுக்கு. இல்ல இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒரே ஒரு டவுட். என்ன? முக்கால் எட்டு கட்டி இடுப்புல யானை கட்டி வேனை கட்டி இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? ஆக மொத்தம் நம்மள கிரிக்கெட் ஆகிட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும். இந்த பாத்தியா அங்க இருந்து கவுண்டர் அடிக்கிறத. இந்த வர்றேன். மீன் வந்துருச்சா? ரெடியா? போவோமா? வா 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 பா. இந்தாதான் இருக்கு வீடு. போவோம் வா. அப்பள தூக்கி விட்டு போவோம். எப்படி சிங்கிமா? அதுக்கு கை விட்டு சுடும். பெறல வித்த காட்டுப்பா சிம்பு மாதிரி. கழுத்துல போட ஓடுற பாம்பு காணல மேரிக்கிற வயசு என்ன? யாரு அவனுக்கு அந்த வயசு? இதுக்கு மேரேஜ் இருக்கு, சம்பந்தம் இருக்குப்பா.
இப்ப இதையே பிரிக்க முடியல நாளை பின்ன அந்த முகூர்த்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல சாம்பூல போய் அதெல்லாம் எப்படி பிரிப்ப அதுதான் கேட்க வரா கலவும் கத்துமா இருக்கணும் ஒரு நாளைக்கு திருடும் செய்யணும் ஆனா அதோட விட்டுணும் அது அப்ப நீங்க பண்ணிருக்கீங்க அதுதான் சொல்றாரு பண்ணிக்கிட்டேதான் இருக்கேன் பழைய தந்தூரி என்ன மீன் கேக்குறியா தண்ணியில வளர மீன் தான் நகைச்சுவை பொறுக்கி மீன் முடிச்ச பிறகு இவருக்கு என்ன பண்ணுமோ பண்ணிடலாம் மக்களே சமையல் வேட்டைக்காண்டி நாங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேரும் சேர்ந்து எங்களை வேட்டையாடிட்டாங்க உண்மையிலே இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த டீமோட சேர்ந்து அவங்க சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்து இங்கே நடந்த ஃபன்னான விஷயங்கள் நிறையா கலாட்டாக்கள் அண்ணன் இவரை கலாச்சது இவர் இவரை கலாச்சது இவர் இவரை கலாச்சது நான் இவரை கலாச்சது இல்லையே இது எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு ஷோவில் நாங்கள் வந்து உங்களை விரைவில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் த கிரேட் டீம் சமையல் வேட்டை நன்றி வணக்கம்.